ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, CS3451 கோடு, சப்ஜெக்ட் நேம் இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சப்ஜெக்ட் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா, செகண்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு 4th semester இருக்க பேப்பர். இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் வைஸ் பார்க்கலாம் வாங்க. யூனிட் 1ல பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன் அப்படின்னா, எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிஸ்டம் கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஓஎஸ் வந்து எவாலுவேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சிஸ்டம் கால் ரிப்பீட்டடாக கேட்குற க்வெஷ்சன், ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 8 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓவர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரொம்ப நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரும் அதோட சர்வீஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த க்வெஷ்சனையும் சிஸ்டம் காலையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு கொடுங்க. ஃபைனலாக கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது தியரி பேஸ்டு யூனிட் தான். ஓகேவா, தியரி மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக நம்மளால 13 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளமெட்டிக். ஓகே, ஷெடியூலிங் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிபியு ஷெடியூலிங் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இதுலேருந்து கம்பல்சரி நமக்கு ஒரு ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனில் செமாஃபோர்ஸும் மானிட்டர்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஷெடியூலிங், அதை ஃபஸ்ட்டு ஷெடியூலிங் அல்காரிதம் ரொம்ப நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டெட்லாக் ஹேண்ட்லிங். ஓகேவா, அதில் ப்ரிவென்ஷன், டெட்லாக் ப்ரிவென்ஷன் எப்படி, டெட்லாக் அவாய்டன்ஸ் எப்படி, டிடெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு. அதில் இன்னொரு க்வெஸ்சன் வந்து ப்ராப்ளம்க்கு வரும் அப்படின்னா, பேங்கர்ஸ் அல்காரிதம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த யூனிட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சம் நல்லா பார்த்துக்கணும். கேட்குற சம்ம பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிபியு ஷெடியூலிங்க்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து டெட்லாக் ஹேண்ட்லிங் பாருங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன், ப்ராசஸ் ஷெடியூலிங் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தோம்னாலும் நமக்கு சம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் நமக்கு சம்ஸ் தான் கேட்பாங்க. என்ன சம்ஸ் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, பேஜிங்கில் சம்ஸ் வரும், இல்லை செக்மெண்டேஷன். ஓகேவா, பேஜிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்க சம்ஸை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷனும் ஸ்வாப்பிங்கும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேஜிங்கும் செக்மெண்டேஷனும் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்வாப்பிங்க்கும் கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷனுக்கும் வாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4ல எது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூனிட்மே ப்ராப்ளம்ஸ் தான், டிஸ்க் ஷெடியூலிங். ஓகேவா, டிஸ்க் ஷெடியூலிங் ப்ராப்ளம் இருக்க அல்காரிதம்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு அல்காரிதம் இருக்கும். ஓகேவா, இந்த ப்ராப்ளம் கம்பல்சரி நமக்கு கேட்டுருவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷனும் அதோடைய அலோகேஷன் மெத்தட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தியரிட்டிக்கலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸில் கர்னல் ஐஓ எப்படி இருக்கும், அப்ளிகேஷன் ஐஓ எப்படி இருக்கும், சிஸ்டம் ஐஓ எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லா டிவைசஸையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது மூணும் பார்த்ததுக்கப்புறம் 4th preference ஸ்வாப் ஃபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம்க்கு கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் யூனிட் 5ல பார்த்தோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த யூனிட்ல நமக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, எது கேட்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியாததாக இருக்கும். ஏன்னா சினாரியோ பேஸ்டு க்வெஷ்சனாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஆஃப் பேஜஸ்க்கு ஒரு 5 to 6 lines வந்து பேராகிராஃபாக க்வெஷ்சன் கொடுத்து அந்த சினாரியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து எழுதுகிற மாதிரியும் இருக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், விர்ச்சுவல் மிஷின்ஸோட டைப்ஸையும் இம்ப்ளிமெண்டேஷனையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் மொபைல் ஓஎஸ்னா என்ன, ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி வந்து பேசிக்காக இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த சப்ஜெக்ட் ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட், அழகாக மார்க் எடுக்கலாம். ஓகேவா, இங்கே தியரி பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாலே 1st unit 5th unit கம்பல்சரி தியரி தான். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம வந்து 13 மார்க்கை ஷோராக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா, கம்பல்சரி சம்ஸ் யூனிட் தான். தியரி பார்த்தும் ஒரு சப்டிவிஷனில் கேட்கலாம், பட் சம்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஸோ சம்ஸ் போட்டு பார்த்து நீங்கள் தைரியமாக போகலாம். தியரியவும் என் வாட் இஸ் வாட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைட் ஹெட்டிங்கும் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டாப்பிக்கையுமே ஒமிட் பண்ணாமல் இதில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சம்ஸ் எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை, ஃபஸ்ட்டு தியரி பார்ட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க படிக்க அப்படின்னா, யூனிட் 1ஐயும் யூனிட் 5ஐயும் தியரி பார்ட்டை வேகமாக படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்லேருந்து சம்லேருந்து போட ஆரம்பிச்சு ஒவ்வொரு சம்ஸாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ்க்கான ஆன்சர் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.